மூக்குத்து திருட்ட பத்தி தான் பேச்சு. பேப்பர்ல எல்லாம் இதுதான் நியூஸ். ஆமாமா, என்ன நடக்குது இந்த உலகத்துல? ஆன்மீகவாதிகளே இப்படி இருந்தாங்கன்னா என்ன ஆவறது? ஹலோ விஸ்வநாத், வாசு சொல்லுப்பா. ஆமாமா உண்மைதான், அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா போலீஸ்ல தப்பிச்சு ஓட்டான். நீ நம்மனா நம்ம நம்பாட்டி போ. போலீஸ் நம்ம வீட்டுக்கு வந்து என்கொயரி பண்ணிருக்காங்க தெரியுமா? இங்கயா, இங்க வந்தானே உடனே போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவேன். அவன் ஒண்ணு மூக்குத்தி அம்மன் கோயில் ஆராய்ச்சி பண்ண வந்த மாதிரி எனக்கு தெரியல, திருட வந்த மாதிரி தான் இருக்கு. ஆமாம்ப்பா, நீ சொன்ன நல்லவன் சொன்ன, அதனால தானே வீட்டுக்குள்ள சேர்த்தேன். இன்னும் சொல்ல போனா உன் தங்கச்சி அவனை காதலிச்சான்னு சொல்லிட்டு நிச்சயம் பண்ணலாம்னு யோசிச்சோம். நல்ல வேலை நிச்சயதார்த்தம் வரைக்கும் போல. நீ என்ன சொன்னாலும் என்னால ஒத்துக்க முடியாதுப்பா. முடியாது. அவ மாத்திரம் என் கையில சிக்கலாம், கண்டிப்பா அவனை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவேன். முடிஞ்சா நானே மூட்டி மூட்டி எனக்கு தட்டு கட்டுவேன். சரி, எனக்கு எதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா ஃபோன் பண்றேன். வச்சிரு. ஓ மேன், எனக்கு பசிக்கல. அப்பா, உன்ன சாப்பிட்டு கூப்பிடுற சொல்றேன்ல. எனக்கு பசிக்கலன்னு சொல்றேன்ல. நான் சொல்லிட்டேன்.